சிரமணங்கி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திர வருஷத்தை ஆண்டு வந்த தர்மராஜா
தம்பிமார்வோடு சபையை நாடி வர விதம் காணுங்க.
தந்தே ராஜே ஓ யாரமதாக 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 ஓ
காவல்காரா சபையிலே? ஆமா, நாங்கள் வந்த நபர் என்னோட பேர் என்ன தெரியுமா, நாடு என்ன தெரியுமா? ராஜா சொல்லணும், நான் கேக்கணுங்க. அப்படியா? ராஜா தி ராஜனா தர்ம என்று சொல்லக்கூடிய மூன்று பேரை வைத்து பெருமையா வாழ்ந்து வர நான். ஆமாங்க, மூன்று பேர் உங்களுக்கு. இவங்க இருவரும் யார் தெரியுமா? பஞ்ச பாண்டவர் ஐவர் என்றால் பிரதி அப்பு வாழ்வு தேர்வு ஆகாயம். பிரதி அப்பு வாழ்வு தேர்வு ஆகாயம். ஐந்து தலை நாகம் போலே உயிர் ஒன்றாக, உயிர் ஒன்றாக, உடல் ஐந்தாக, உடல் ஐந்தாக வாழ்ந்து வரக்கூடிய, வாழ்ந்து வரக்கூடிய பஞ்ச பாண்டவர் ஐவர் நாங்கள். பஞ்ச பாண்டவர் ஐவர். ஆமா, ஆமாங்க. அப்படி இந்திரா பிரதத்திலே வாழுகின்ற நிறத்திலே பிரதிலே மன்னருக்கு அழகு அழகு பூஜிதமாக பெருமையா வாழ்ந்து வந்தப்பா. ஆனா இந்த நேரத்திலே இப்போது எனக்கு சிறுமையாலய காலம் வந்து விட்டது. ஏங்க அப்படி சொல்றீங்க? தாயாதி செய்த கொடுமை, தாயாதி செய்த கொடுமை என பங்காளி தகராது. ஆமா, பாடிய படுகிறக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க, அத போல கதையா? பங்காளி தகராது, பாடிய படுகிறது இருக்குதுங்க. ஆமா, அதை போல பங்காளியாலே நான் இழுபட்டு இப்ப வாழ்ந்து வரேன்பா. வாழ்ந்து வரீங்க? ஆமா. அப்படி வாழ்கின்ற நேரத்திலே பெருகை மூராதி கலை பேதும் கவண்ட
32 மேலவாத்தியங்கள் இருக்கிறல்லவா, 32 மேலவாத்தியம், அந்த 32 மேலவாத்தியங்கள் நான் சபையில வந்தால் முழங்கு பெருமையா இருக்கும்பா. ஆமாங்க, அது மட்டுமா? 32 மேலவாத்தியம் ராஜா சபையில வரும்போது தாம் 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 முழங்கு. என்னுடைய தம்பிமார்கள், தம்பிமார்கள் ஏறு தையல் கோபாதாயோ. சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன். ஆமா, எங்கள் ஐவருக்கும் ஒரே ஒரு மனைவி. அப்பா, மனைவி அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? பாஞ்சாலி திரௌபதி ஏகசேனா. ஏகசேனா என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து ஒரு பெண்ணை எங்கள் தாயார் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஐவராக பாவித்து வருகிறோம். ஐவராக பாவித்து வரீங்க? ஆமா, எந்த வித குறை இல்லையப்பா? நாங்க குறை நம்ம சபையில குறை என்பது முறையிட்டு பார்த்தால் இருக்கக்கூடாது. இல்லைங்க, என்ன இல்லாத குறை நீ கூட கிடையாதுங்க. அப்படியா? நம்ம சபையில குறையே கிடையாது. குறை என்பது உனக்கு இல்ல. ஆமா, யாரு கிடையாதுங்க. என்னுடைய மன கச்சம் அநேகம் இருக்கிறது. இருந்தாலும் தினந்தோறும் வழிபட கண்ணபிரானை துதிப்பது வழக்கம் அல்லவா? துதித்த பிறகு என் கதையை தொடர்கிறேன். போட்டு
பாண்டவர் தூதா. அர்ஜுன நமஸ்காரம் அண்ணா. நலமோடு வேணும் காவல்காரா. எங்களுடைய நிலைமையை பார்த்தாயப்பா. நாங்க பண்றது நானும் கூடவே இருந்துதான் கஷ்டப்பட்டு. ஏன்னா தந்திர குலத்திலே துந்திரம் போல மூன்று பேர்கள் பிறந்தார்கள். முதலிலே பிறந்தவர் திருதராட்டிய மகாராஜா. அவருக்கு 100 பிள்ளை ஒரு பெண்ணு, 100 பிள்ளை ஒரு பேர் அவங்களுக்கு. ஆமா. இரண்டாவது பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா அவருக்கு நாங்க 5 பிறந்தோம். நீங்க பிறந்தீங்க. ஆமா. எங்க பெரியப்பா பிள்ளை துரியனானவன் எங்களை ஈடழிக்க வேண்டும் என்று பலவித சூழ்ச்சிகள் செய்தான். பலவித சூழ்ச்சிகள் செய்தான். ஆமா. என்ன பங்காளி சொத்து அவனே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அரைக்கு மாளிகை என்று சொல்லக்கூடிய மாளிகை கட்டினான். மாளிகை கட்டினான் அரைக்கினால மாளிகை கட்டினான். அது தீட்டு கொத்தனா அப்படியே உருகி அப்படியே எரியும். அதுல எங்களை உள்ளே குடிபுகரை செய்து நாங்கள் 5 எங்கள் தாயார் குந்தமாதேவி 6 பேருமாக உள்ளே குடிபுகரை செய்து கொளுத்தினார். அதிலே பிழைத்தோம் நாங்கள். அதிலே பிழைத்துட்டீங்க. அது யாரால? இவருடைய பெரிய தந்தை, அதாவது விதிர மகாராஜா கபார், அவர் மூலியமாக நாங்க பிழைத்தோம். இரண்டாவது பாம்பு விஷத்தை சாதத்திலே கலந்து கொடுத்தான். அதிலும் பிழைத்தோம். மூன்றாவது குளிக்கின்ற ஜலத்திலே விஷ ஊச்சியை நாட்டினான். அதிலும் பிழைத்தோம். கடைசியாக எங்களை காட்டுக்கு ஓட்ட வேண்டும். என் மனைவி திரௌபதி துரியன் விழுந்ததை பார்த்து சிரித்தார். ஒரு நேரத்தில் சிரித்தபடினார். சிரித்ததினாலே மனதிலே வந்தனை கொண்டு எங்களை லகுவாக அத்தினாபுரம் வரவழைத்தான். தூதமாடினான். நாடு நகர உப்பு சட்டு வரவோடு அனைத்தையும் அபகரித்து கொடுத்தான். அனைத்து பறித்து கொண்ட. ஆமா, பறித்து கொண்டு என் மனைவி சிரித்தாள் அல்லவா. பலரும் பார்க்க சிரிக்கும்படியாக அவனுடைய தம்பி துச்சாரம் எடுத்து வஸ்திரத்தை களைந்தான். தம்பி துச்சாரம் எடுத்து வஸ்திரத்தை களைந்தான். வஸ்திரத்தை களைந்து 12 வனவாசம். 12 வனவாசம் ஓராண்டு 5 வாசம். தானங்க புறப்படும் போது யார் பின்பற்றமா வந்ததுங்க? அப்படி 12 வனவாசம் ஓராண்டு 5 வாசம் கழிக்க வேண்டும் என்று உச்சரிக்கை பத்திரிகை எழுதி எழுதி காட்டுக்கு ஓடினோம். காட்டுக்கு. நாங்க பஞ்ச பாண்டவர் 5 என் மனைவி திரௌபதி 6 பேருமாக போறோம். 6 பேரும் புறப்படுறீங்க. ஆமா. அப்போது என் பித்தர் என்னுடைய பின்பற்றி இருந்த பிராமணாக்கள் பன்னெண்டாயிரம் பேர் காட்டுக்கு வந்துட்டான். ஏன் வர்றாங்க காட்டுக்கு? தர்மமே காட்டுக்கு போகிறது. அதர்மாட்சி நடக்குது, தர்மம் காட்டுக்கு போகுது. ஆமா. இந்த அதர்ம நாட்டிலே இருந்தால் நமக்கு இழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடு பின்பற்றி அனைவரும் வருகிறார்கள். அனைவரும் வராங்க. அனைவரும் வந்தாங்களே, அவங்க போன்னு சொல்ல முடியுமா? நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நாங்க தான் எங்க தலையத்து நாங்க காட்டுக்கு போறோம். ஏன்பா வரீங்க கேட்க முடியுமா? கேக்குறேன். அப்படி கேட்டாலும் அவங்களுக்கு உண்டான உபச்சனம் யார் செய்வதுப்பா? நீங்க தான் செய்யணும். நாங்கள் காட்டுக்கு சொன்னோமே, அந்த காட்டிலே அமர்ந்து நான் யோசிக்கிறேன். என்னடாது, நம்ம 5 நம்முடைய மனைவி தான் பட்டினியும் பசியுமா இருக்கிறாங்க. நம்முடைய பின்பற்றி வரக்கூடிய 12,000 பிராமணாக்கள் அப்படி பசியோடு இருந்தா அந்த பாவம் யாருக்குப்பா? உங்களுக்கு
இருக்குதானே, அந்த மனவேதனையோடு நாங்கள் அனைவரும் அமர்ந்து யோஜனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா, என் மனைவி செய்கிறார். அப்படி திரண்டு பார்த்தால் சூரிய பகவான் தோன்றி என்னுடைய மனைவி கருத்துல பிராமணனுக்கு பசியாக இருக்கிறார், அவருக்கு போஜனம் அளிக்க நீங்க மனவேதனை பாருங்க, எனக்கு தெரியுது. அதனாலே இந்த அட்சய பாத்திரத்தை உங்களிடம் கொடுக்கிறேன். இதை வைத்து 12,000 பிராமணனுக்கு அப்படி அந்த பாத்திரத்தை கவுத்தால் எவ்வளவு போஜனம் வேண்டுமோ வந்துடும், மாயமா வந்து சேர்ந்துடும், மாயமா வந்துடும். அனைவருக்கும் தினந்தோறும் சலுகை பெருமையாக அளித்து அவருடைய ஆதிர் பெற்று பெருமையா வந்துடும். அதை சுத்தமா கழுவி வைக்கணும், ஒரு பருக்கு கூட அதுல இருக்க கூடாது, கழுவி வைக்காது. ஆமா, அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இரண்டாவது அது பலிக்காதான், பலிக்காது. சூரிய பகவான் கொடுத்தது ஒரு பருக்கு கூட அதுல இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி சுத்தமாக கழுவி வச்சு மூன்று வேளை ஒரு நாளைக்கு மூன்று வேளை தான் சாப்பிடுறேன். நீ நானும் ஆறு வேளை சாப்பிடுவோங்க. ஆறு வேளை? ஆமாங்க, ஒரு மனிதனுக்கு போஜனம் மூன்று வேளை தான். அதெல்லாம் பாருங்க, சரியா 5:30 வந்துங்க சாப்பாடு இருந்தா பல் வேளைக்காவது ஒரு ஈடு சாப்பிடுவோங்க. அப்புறம் 9 மணிக்கு ஒரு ஈடு சாப்பிடுவோங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு ஈடு, 2 மணிக்கு ஒரு ஈடு, 2 மணிக்கு முடிஞ்சுதான். அத்தாடு 5 மணிலிருந்தான் 6 மணிக்கு ஒரு ஈடுங்க, 9 மணிலிருந்து 10 மணி ஒரு ஈடுங்க. பழக்கம் ஒரு மனிதருக்கு ஒரு 3 வேளை தான் போஜனம். இல்ல இல்ல, 6 வேளை வேலையை செய்து அதனுடைய கூலி வாங்கணும். இல்ல இல்ல, 6 வேளை சாப்பிடுறாரு. சரி, அது உன்னுடைய விருப்பம். அப்படி தினந்தோறும் பிராமணர் கொடுத்து அவர் ஆசீர் பெற்று பெருமையாக 12 வனவாசம் காட்டிலே கழித்தோம். அந்த காட்டுல கழிக்கும் போது பலவித கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்தை சொல்ல அநேகம் இருக்குதுப்பா, இருந்தாலும் 12 துளைத்து விட்டோம். ஒரு ஆண்டு அஜாத வாசம் என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு ஒரு ஆண்டு அஜாத வாசம். அஜாத வாசம் என்றால் துரியன் சூழ்ச்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாரும் பாண்டவர் நாங்க ரெண்டு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனா நாட்டுல வந்து வாழணும் 6 பேரும். பாண்டவர் நீங்க தானே, தெரியக்கூடாது. ஆமா, நகுலன் வந்து சாயிபாகவும் சகாதேவன் வந்து தந்திரபாலனாகவும் இவனுடைய மனைவி பணிப்பெண்ணாகவும் மத்த நாட்டை வந்து அடைந்தோம். மத்திய நாட்டிலே
ஆறுபேருமாக உருவத்தை மாற்றி அங்க கழித்தோம்பா. அங்க கழிச்சு கழிக்கின்ற நேரத்துல பலவித கஷ்டம் ஆகி போச்சு. எவ்வளோ கஷ்டம் இருந்ததுங்க. ஏன்னா என் மனைவி அழகை பார்த்து ஆசை கொண்டான் கீச்சகன். கீச்சகன் அவனை மடித்தான் என் தம்பி பீமன். பீமன் ஆமா. அந்த விராட தேசத்துல பாண்டவன் நாங்க இருக்கணும்னு எப்படியோ துரியோனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. தெரிஞ்சு போச்சு. யாரால? சகுனி சூட்டியால தெரிஞ்சு போயிருக்கு. தெரிஞ்சு போச்சு. பரமகனே துரியோதனா மத்திய நாட்டிலே சேமத்தோடு ஆடு மாடுகள் சேமத்தோடு வாழ்றாங்க. பஞ்ச பாண்டவன் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் அப்படி சேமத்தோடு வாழ்றாங்க. பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த நாடு வந்து செழுமையா இருக்கும். செழுமையா செய்யப்பட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த நாடு செழிப்பாக இருக்கிறது. அங்குதான் இருப்பார் பஞ்ச பாண்டவர். நாம் சென்று அங்க பார்த்தால் பாண்டவர் இருந்தால் திரும்ப 12 ஆண்டு காட்டுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சகுனு சூழ்ச்சி. ஆமா, இதை கேட்டு துரியன் நானாஜி தான், துரியன் கர்ண துச்சாதன தமிமார்கள் அனைவரும் அந்த மத்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை திருப்பி போக வந்தார். மாடுகளை வந்து ஆடு மாடு நிறைய. அப்படி ஆடு மாடுகளை திருப்பி கொண்டு போனா பாண்டவர் அங்கிருந்தால் வெளியே வந்தனா நம்முடைய பார்க்கலாம் என்று அவன் மனதிலே எண்ணம். அதனாலே திருப்பி போக அனைவரும் வந்தாங்க. ஆமா, இதை பார்த்தான என் தம்பி அர்ஜுனன் வேடியா இருந்தான. என்ன அப்போது விராட மன்னர் நாட்டுல இல்ல. இந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா ஜனங்க தெரியணும் மத்திய நாட்டுல எப்படி காலத்தை கழித்தாங்கன்னு. மறைவிடுமா? ஆமா. அப்படி அப்படி மத்திய நாட்டிலே விராடன் இல்லா வேலையிலே மாடு திருப்பம் வந்தாங்க. மாடு திருப்பம். அப்ப என்ன செய்தான் சுதர்கனா தேவி? பெண் படையை திரட்டி கொண்டு. ஏன்னா பெண் படைய ராஜா இல்லாத நேரத்துல வந்து எல்லாம் வராங்க மாடுகளை திருப்பி போவா. ஆமா, துரியோதன கூட்டம். ஆமா, இந்த அம்மா அதை எதிர்த்து போர் புரியலாம் அப்படின்னு பெண் படையை திரட்டி போறாங்க. என் தம்பி அர்ஜுனன் பார்த்தான், பார்த்து பெண் படையை திருப்பி வந்து பார்த்தா பேடியா இருக்கக்கூடிய அம்மா விருந்து தானே இருக்காங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன செய்தாங்க? இவரு காட்டுறாங்க அவருடைய கணவன் அர்ஜுனன் பேடியா இருக்குது. அவர் தெரியும், தெரியும் அந்த அம்மாவுக்கு. அதனால இவ கஞ்சாடியா இவர்கிட்ட சொல்ல, இதை பார்த்து அங்கு சென்றவர் சென்றவர் என்ன செய்தான் என் தம்பி அர்ஜுன? அம்மா, துரோபத சொல்ற அந்த துரோகன தேவன் அந்த பேடி ஒருத்தி இருக்கா, அவரை அனுப்பி வைங்க, அவ சென்று நம்முடைய ஆடு மாடுகள் திருப்பி வருவான்னு சொல்லிட்டு இவர் சகஜம் காட்டிட்டான் என் மனைவி துரோபதை. அம்மா துரோபதி அம்மா வந்து சுதர்கன் சொல்றாங்க. அப்படி சகஜம் காட்டி சொல்லும் போது பேடி என்ன செய்யா, இவ ரத விடுவதற்கு அதாவது ருத்ரகுமார் ருத்ரகுமாரன் சொல்லுடைய பையன், அதாவது யாருக்கு விராட மன்னருக்கு. ஆமாங்க, அந்த அவனுடைய மகன் ருத்ரகுமாரன் ரதை விட இவர் என்ன பண்றாரு, ரதத்தில வந்து அந்த ஆடு மாடுகளை திருப்பி போக சென்றார். அங்கு சென்று துரியனை பார்த்தாரு, ருத்ரகுமாருக்கு பயமாய் போச்சு. பயமாய் போச்சு. இவ்வளவு சேனாச்சினி வந்துட்டு அவரை அடித்துக் கொண்டால் நம்முடைய தாய் தந்தைக்கு ஒரே பிள்ளையாச்சுன்னு பயப்படுறாரு. பயப்படுறாரு ருத்ரகுமார். அதனால ருத்ரகுமாரை பேர் ரதத்தில் கட்டி விட்டு இவர் இறங்கி யுத்தம் செய்து அடி 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 என்று அடித்தார் துரியன் குற்றத்தை. அங்கதான் தெரியுதுங்க இவர் யாருன்னு. அப்படி அடியடி என்று அடித்து அவரை துரத்தி விட்டு ஆடு மாடுகளை திருப்பி வந்தான் என் தம்பி அர்ஜுனன். தம்பி அர்ஜுனன். ஆமா அப்படியே அப்படியானடா இல்லைங்க கேக்குறங்க. அண்ணன் சொல்றது அப்படித்தானே? பெரிய சேலை செய்தான் என் தம்பி. ஆமாங்க. அப்படி செய்து ஓராண்டு நேற்று வரைக்கும் மச்ச நாட்டில் காலத்தை கழித்து முடிஞ்சு போச்சு. மச்ச நாட்டில் காலத்தை கழித்து முடிஞ்சு போச்சு. இன்றைய தினம் ஏன் சபைக்கு வந்துக்கிறோம்? ஏன் வந்தீங்க? ஏன்னா எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. ஒன்றுமே ஆடை யாபனம் இந்த மகுடம் பூஜை கீர்த்தி எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் போட்டு வந்துடும். ஒரு அழகுக்காக தான் போட்டு வந்துக்கிறோம் பஞ்ச பாண்டவர். ஆமாம் ஆமாம். ஒரு காவி ஆடை இதுதான் கொடுத்தான் துரியா நானவர். ஆமாங்க. ஆமாம், இப்படி அழகுக்காக போட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய தினம் இப்படியா இருந்தா எப்படி ஆகுது? ஒண்ணுமே தெரியலீங்க. எங்களுக்கு தேவையான நாடு துரியன் இடம் இருக்குது. ஆமா, யாரு சென்று வாங்கி வருது? ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒண்ணு தம்பி வாங்கலாம். இப்படியா இருந்தா எப்படி ஆகுது? ஒன்றும் புரியவில்லையே. சரி, நீங்கள் இருவரும் வந்திருக்கீங்க. தம்பி பீம எங்க? பின்புறம் அழைத்து வரணும். நான் அழைத்துதாக அழைத்து கொண்டு வரீங்களா? போய்
ஆசி ஆண்டவன் மீண்டு பெருகட்டும் அப்பா. இந்த அறிவிப்பறை சபையில் வந்திருக்கக்கூடிய பெண்பால் யாரு தெரியுதா? சொன்னால் தெரியும். ஆகட்டும் அப்பா. கடைசியிலே பாண்டவன் நடுப்பிறந்தோர் அந்த வளையாத வில்லை வளைத்து அடியாளை மாலை சூடினார். அப்படி மாலை சூடின பின்பு ஐவருக்கும் மனைவியாகி அருமை பாஞ்சாலிய பெயர் பற்றி நலமோடு வாழ்ந்து வந்தோம். அப்படி சில காலம் வாழ்ந்தாலும் தாயாஜி செய்த கொடுமையினாலே நாடு நகரங்களை இழந்து பார்த்துகின்ற சூதாடி காடகம் சென்று காய்கறிகளை புசித்து காணா தண்ணீரை குடித்து பட்டப்பாறை மீது உறங்கி காலத்தை கழித்து வந்தோம். நேற்றோடு 13 முடிந்தது. இந்த இடத்தில் என் மருமகளுக்கு தீவிரமாக கொடுத்து உபராயினுடைய
எனக்கு கோபம் அதிகம். ஆமா,
நீ சொல்றது தானே சொல்ல சொன்ன சொந்தக்காரன் நான் வீடு கட்டின வீடு கட்டின போய் சொல்லக்கூடாது சரி வீடு ஏதோ ஒரு வீடு எங்க வீட்டுல வீடு கட்டணும் இல்ல வீடு இல்லடா வீடுடா வீடு 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 எந்த வீடு கட்டினா இல்லையா ஆமாம் அது என்ன போட்ட பீம் போட்டியா பீம் போட்டேன் என்ன பீம் போட்டேன் ஆமா ஏதோ ஒரு பீம் போட்டேன் கட்டுறதுக்கு சாங்கா இருக்குன்னு பீம் போட்டில்ல அது ஞாபகம் இல்லாத பூச்சி அப்ப நீ வந்து அதுக்கு விவகாரம் தெரியாது பழுது எனக்கு விவகாரம் தெரியாது அந்த பழத்துக்கு சொந்தக்காரன் நான் நீங்க அறிவு ஆற்றல் ஆற்றல் என்னது அறிவு ஆற்றல் அழகு அழகு திறமை திறமை எல்லாத்துக்கும் திறமையான ஆள் யாரானா இவன் என் தம்பி அர்ஜுனன் அர்ஜுன அர்ஜுன என் தம்பி அர்ஜுனன் இப்படி இப்படி ஆனா எல்லாம் செய்யலாம் இந்த வரலாறு எதுவுமே போடக்கூடாது தெரியுமா உனக்கு போடக்கூடாது 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 போடக்கூடாதா ஆமா இதுல போடணும் இதுல போடணும் இதுல போடணும் போடக்கூடாது தம்பி தம்பி நகுலன் நகுலன் சகா தேவன் சகா தேவன் மொத்தம் நாங்க எத்தனை பேரு அஞ்சு பேர் ஐந்து பேர் ஆமா அஞ்சு பேர்ல எல்லாமே நாங்க பொறுமையான ஆளுங்க தான் பொறுமையான ஆளுங்க தான் கோவகார நான் தான் கோவகார நீ தான் காரணம் என்னன்னா தப்புக்கு போக மாட்டேன் தப்புக்கு போக மாட்டேன் வந்தா விட மாட்டேன் வந்தா விட மாட்டேன் அச்சு தூக்கி போட்டு போய் நேருப்பேன் தூக்கி போட்டு போயிருப்பேன் உங்களுக்கு அது ஆமாங்க என்னது தப்புக்கு போக மாட்டேன் நீ கோவப்பெல்லாம் படக்கூடாது நீ சொல்ற மாதிரி என்ன சொல்லுன்னு நான் சொல்றேன் எப்படி வர எப்படி வர எதை விட எப்படி வந்து செய்யாதனால வராத பொருள் எங்க கையில வந்து வந்துடுது இப்படி வந்து நிக்கிறேன் காரணம் என்ன வாழ்க்கையிலேயே எவ்வளோ கஷ்டங்கள் நல்லது கெட்டது சரி இருக்கட்டும் எங்க அண்ணன் தருமபுரி பார்க்கணும் ஒரு எண்ணம் பார்க்கலாம் பார்க்கலாமா போகலாம் சிறப்பு தப்பு ஒன்றும் கிடையாது
தம்பி பீமா நலமோடு வந்துக்கிறப்பா. நீ சொல்லிங்கிற நல்லதான் வாங்க, நாங்க என்ன வாங்கினு வரோம் உணவு சேர்ந்து. வாழ்க்கையில எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா என் கும்பலில் அவ்வளோ நல்ல புண்ணியவானங்களாங்கிறாங்க. என்னது அந்த முதல்ல பன்னெண்டு வருஷமா காட்ட தெரிஞ்சு பாரு. கூட ஒரு வேளை சாப்பாடு மதியான வேளை, அந்த சாப்பாடு சாப்பிட்டோம் பார். அதான் நாங்க கண்ட பழம். காரணம் தெரியுமா? ஐயோ ஐயோ, அங்க ஒரு மோளம், இங்க ஒரு மோளம், எந்த மோளத்துக்கு நாங்க கூத்தா இருக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு சனி இருந்தா அந்த குடும்பமே உருப்பிடாது. எங்க குடும்பத்துல சனின்னு சொல்றதுக்கே நான் சொல்ல முடியாது. காரணம் ஒன்று ரெண்டு மூணு, மூணு சனிங்குது என் குடும்பத்தில். இதில் தப்பு பண்ணாதால் நானும் என் தம்பி தொகரம் பண்ணாங்களும் சகாதாங்க. நாங்கள் தான் இந்த சனி கூட தப்பு பண்ணுது தான். தம்பி பீமா வாப்பா. தம்பி பீமான் நல்லா தான் இருக்குது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது அண்ணா? உசர்வாடு ஒரு சுகம் அறிந்திடாமல் உன் மலர் பாத போட்டி செய்தே எத்தனை யோசிக்கிறோம். அநேக கோடி வந்தன புரிகிறேன். திருமதைவானாகி
கரமதை பூமி தொழுதிருக்கோம் என் கருத்துள்ள தம்பி நீ சொல்ல சொல்ல நாங்க அடிமட்டல் தான் போயிருமா தவிர மேலோட்டமா ஒரு படி ஏறல. கால நேரம் வரும், கால நேரம் எப்ப வரும்? வரும்பா. Oh!
நல்லபடியா போய் வர போய் நம்ம குடும்பத்துக்கு கத்து விட்டுவாரு.
அதை மாதிரி கெடுக்காது. போவோனான்னு சொன்னாங்க அத்தினாபுரம். எங்கள் வார்த்தையை கேட்கல போனேன். சூதாரனை மொத்தம் கூட்டு விட்டுட்டேன். என்ன செய்வதப்பா, என்ன நமக்கு நேரம் அப்படி இருக்கிறது? நமக்கு இல்லை, உனக்கு நேரம் சரியில்லை. என் ஏன் கூட என்ன கேட்குற? நீ கஷ்டப்படாதப்பா. என்ன கஷ்டப்படல தம்பி பார்க்கலா? நமக்கு தேவையான நாடு வாங்கி வரட்டுமாக நேற்று உலக மாமணி போனார். அது முடிஞ்சு போன விவகாரம். ஆமா, இன்னைக்கு இருந்தாலும் இந்தியா தினம் வழிபட கண்ணபிரான் இருக்கிறவா, கடவுள் கண்ணபிரான், அவரை தூதாக ஏவலாம் என்று என் மன கருத்து. உங்க கருத்து என்னப்பா? கொஞ்ச நேரம் உட்கார, தயவுசெய்து பெருமைக்காத போய் உட்கார. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு சனி இருந்தா அது குடும்பம் கூடாது. பல சனி என் குடும்பத்தில். முதல் சனியே பகவான். பலாகாணியில பகை உண்டாட்டு போயிட்டான், பலாகாணியில பகை உண்டாகிட்டு போயிட்டான். ரெண்டாவது சனி தெரியுமா? இந்த சேர்த்து கரமும் கரமா? இது எங்க வேணாங்க? நானா கரமன்ற? உன் பேர் என்ன தெரியுமா? அர்ஜுன். உன் பேரு என்ன? பேரு சொல்லு. மாதத்தில் சிறந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஏகம்பரநாதருக்கும் ஏழை வாழ் உண்மைதான். ஏழை வாழ் கோயிலுக்கு கல்யாணம் ஆகுது இல்லையா? பங்குனி உத்தரம். ஆமா. அன்று பிறந்தனால உனக்கு பேரு அப்பா அம்மா வச்சு பேரு பார்த்திபன். 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 பார்த்திபன் சனியா கல்யாணத்துக்கு போனோமா சாப்பிட்டோமா நமக்கு செருப்பு இல்லையா? எது ஒசி செருப்பாக்குதோ அது மாட்டிங்க வந்தமான வந்துருக்கும். இல்லை நீ அப்படிதான் மாட்டிங்க வரியா? மூணாவது சனிய திரௌபதி என் குடும்பத்துக்கு பணக்காரன் எழுந்து போறான். முஞ்சி போய் சிவகாரம் 100 வீட்டுக்காரன் 5 வீட்டுக்காரன் என்ன பண்ண முடியும்? தக்காவரை வச்சா சூதானா மொத்தம் முடியுங்கன்னு தட்டி விட்டான். நாலாவது சனி தெரியுமா என் குடும்பத்தில் கஞ்சிக்கிட்டு பாரு. தம்பி என்னப்பா? இதுதான் போவானான்னு சொன்னோம். அஸ்தின் அவரும் போவாதே, ஏதோ சூதால் கூப்பிட்றான் வேணாம் என்று சொன்னோம். போனார் சிறுதான்னார் மொத்தம் போச்சு.
நான் என்ன ஏன் தப்பு பண்ண? இந்த குழந்தை நான் தப்பிச்சு இப்ப நம்ம பாகத்தான் வாங்க யாரோ கொண்டாந்து கொடுத்தான், கொண்டாந்து கொடுத்தான், கொண்டு வந்து கொடுத்தான். சம்தி யாரு? பகவான். ஆமா, கண்ணனை இனிமேல் தூது காதலா ஏகுவோம் சொல்றார். பங்காளி போகத்தில் சம்தியா ஜெகன்னு நாங்க கேக்குற இப்போ. தம்பி பீமா, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? உன்ன சொல்வது நான் தான்ப்பா. எது வந்தாலும் ஒரு பொது மனிதனும் ஒருத்தர் இருக்கணும். ஒரு மனுஷன்னா பங்காளிகளுக்குள்ள பங்காளி வெட்டி மடியல. நம்ம சேத்தா வாழ போறோம், அவன் சேத்தா நம்ம வாழ போறோம், அது வேற விஷயம். நீ தம்பி தான், அவன் தான் தம்பி. மொத்த விவகாரம் மொத்தம் பண்ணான். என்னுடைய கூட பிறந்தவன் நீங்க. அவன் என் பெரிய பாப்பு இல்ல? அவனும் தம்பி. ஆமா ஏப்பா, உனக்கும் அவன் அண்ணன் தானப்பா. ஏப்பா எப்பவுமே பூனை சேர்த்து ரொம்ப குறும்பு. அது அச்சா பாவனவங்க எவ்வளோ பூனை குறும்புக்குது அவ்வளோ இருக்குது இங்க. ஏ பீமா, என் கேளுக்கு நீ பதில் சொல்லிப்போம். ஏன்னா தம்பி பீமா, கோபம் வேணாம்ப்பா. இப்போ உனக்கு எனக்கு தான் விவகாரம். என்ன விவகாரம்? ஒண்ணுமே தெரியாது. அவன் என்ன கொடுத்தான்? காடாண்டவர் காடு என்று காட்டிலே வைத்த காலை நாட்டிலே வைக்க கூடாது கூடாது அப்படி என்று. நாடு சுவாதீனம் கிடையாது, உங்களுக்கு காடுதான் சுவாதீனம் சொல்லி அனுப்பிட்டார். எழுதிதான் ஏதோ கொடுத்தாச்சானா? எதுவும் கொடுக்கல. இல்ல இல்ல ஏன்பா, ஐவருக்கு அஞ்சு அடி மண்ணே இல்லாத சொந்த நமக்கு கிடையாது. நம்மளுக்கு எப்படி நம்ம வாழ அவன் எப்படி பாப்பான்? ஏன்பா கொடுப்பான் பாயம். என்ன கொடுப்பான்? குழம்பிக்கு வந்துதான் அண்ணன் ஆச்சு. ஒன்றே குத்து குத்திடுவேன், அண்ணன் பார்க்க மாட்டேன். இல்லப்பா, அவன் தம்பி அண்ணனுக்காக கொடுக்க மாட்டான். நம்ம பாகத்தை வாங்கியார பகவானையா அனுப்பணும் நான் கேக்குறேன். என்ன அனுப்பு? யார் உண்ணியா? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. யார் உன்னால முடியுமாண்ணா? ஆச்சு இஷ்டு மெர்ச்சி அப்படியே தொகலாட்டு வந்துடும். மொத்த பெரிய தம்பி உன்னால முடியாது. நாடு ஒப்ப மாட்டமா சம்பாரிச்சா? யார பாத்து கேப்பா? யாரு கேப்ப? துரியன்னே கேப்பேன் நானு. முதல்ல விவகாரம் சொன்னாவே நம்ம கதையாத்த நம்ம நாட்டுக்கே சொந்தக்காரங்க கிடையாது. நம்ம கதையாத்த பல பேர் கதை போய் நிற்கும். நம்ம எங்க இருந்தோம் முதல்ல? எங்க எங்க? காண்டோபுரத்தம்பா. அத்திநாபுரத்துல வாழ்ந்து வந்தோம். ஒத்துமே தீர பிரசந்தா நீலே இருந்தோம். தந்திரம்
இருக்கிற மிகவும் கட்ட ஜகுனியுடன் பாசமாய் முடியும் இந்திரா பிரசாதத்துல நல்லா வாழ்ந்தங்க. நாங்க அவன் கொடுத்தது காடாக கொடுத்தா காடு தான் கொடுத்தான். ஏதோ எங்க திறமையில நாடு ஆகணும், நல்லா தானே வாழ்ந்தோம். அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, கசிதரும் சொல்லைய கொண்டு கல்லையும் குடிக்கலாமே, கருவாடு கட்சிகளும் கல்லை குடிக்கலாம். அந்த பாதகர் வாழும் பூமி தண்ணி நம்ம பாதம் பட வேண்டாம், அவங்களை பார்க்க வேண்டாம். நான் சொன்னா இல்லையா? ஆமாப்பா. அங்க உக்காங்கன்னு சொன்னா ஒத்துக்குனேன்னா நீ தான் உக்கார சொன்ன. நான் உக்கார சொன்ன உக்காரணும், வேணாம் வரணும். என்ன அநியாயமாக்குது ஐயா? என்ன ஏ உனக்கு அண்ணன்டா, அண்ணன்டா வயசுல உயர்ந்தவனா இருந்தா பெருசு கிடையாது, அறிவுல உயர்ந்தவனா இருக்கணும். இந்திரா பரிசல் நல்லா தான் இருந்தோம். ஆமா போவனம் தான் சொன்னோம். சொன்னேன் போனியா? என்ன செய்யுதுப்பா? சரி, நம்முடைய சிறிய தந்தை விதுராளர் வந்தார், பெரியப்பா கைப்பட நிகழ்ச்சி நல்லவா, ஐயோ அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம போலாம்னு. சரி போனியே, சும்மா இருந்தியா? என்ன செய்தான்? என்ன பண்ண? என்ன செய்தான் சொல்லுப்பா. நீ கஷ்டப்பட்டு பொண்ணு எதுனா ஒண்ணுக்குதான் நீ சொல்லு, தயவு செய்து. இல்ல நீ கஷ்டப்பட்ட பொருள் எதுனா இவர் மாட்டு நடந்து போவார். இவர் போற வயல எதுவுமே துரும்பு கூட அவர் பாதத்தில் பொக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு மரத்தை வேறாட பிடிக்கு தழை உரிவு நான் போட்டு போறாள். இந்த அண்ணனுக்காக அப்படி செய்த நீ அவளை செய்யறல்ல. என்ன யார்தான் கொடுத்தாங்க உனக்கு மரியாதை? யாருமே கொடுக்கலையா? யாருமே கொடுக்கலப்பா மரியாதை. யார் கொடுப்பாங்க அந்த இடத்துல? யார் கொடுக்கலையா? நம்ம தான் வந்து எதிராளி ஆச்சு அவங்களுக்கு தான். இந்த முத்து மாலைய 1956 முத்து கோர்த்த மாலை. ஆமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா? இல்ல நான் கஷ்டப்பட்டனா? இல்லையே. உலகத்திலேயே சாம்ராஜ்ய பட்டம் பெற்றால் நீ. ஆமா சாம்ராஜ்ய பட்டம் பெற்றால் நீ. தேவர்களும் மூவர்களும் மனமகிழ்ந்து அளிக்கப்பட்ட மாலை முத்து மாலை 56 முத்து மாலை. ஆமா அது எங்க விட்ட? அதான் பந்தயில வச்சு நம்ம தோத்துட்டோம். சொல்லுமா? ஏன்னா ஒரு வீட்டுல 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பான். கஷ்டப்படாதவங்க போய் துட்டு வாங்கி வருவான் மண்டியில, கஷ்டப்படுறவங்க பட்டியம் பட்டியம் தான் ஜாவும். அது மாதிரி இவர் கஷ்டப்படாதால் நான் கஷ்டப்படுறாள். ஏம்பா ஏதோ என்னப்பா ஏம்பா, இதெல்லாம் நம்மளுடைய தலையெழுத்துன்னு நினைச்சுக்கு போவோம். ஆமா கேட்க கூடாதுதான் மனம் கேட்கலையே? கேட்காதப்பா. ஐயோ பெரிய மனுஷன் நிக்காத போய் உட்காரு, பெரிய மனுஷன் நிக்காத. என்ன தோத்தாரு அங்க முந்திய கேளித்து கொண்டான் மகான மழை மூத்தாரம் முடியாது. எங்க நாட்டை எல்லாம் விட்டோம், அது போனா போட்டங்க செல்வம் போட்டோம், நாடு போட்டோம், நகரம் போட்டோம், எல்லாம் போட்டோம். ஆனா மானம் போனா வருமா? மானம் போனா யாருக்கு மானம் போச்சு சொல்லிக்கிற? யார் நமக்கு போலையாப்பா? யாருக்கு போச்சு? யாருக்கு போனா தெரியாத மாதிரி பேசி ஏன்பா? ஏன்பா
துரியம் செய்த குடும்பம் தான் அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை ஏன்பா சொல்லி காட்டுறேன், ஏன்பா அடிமைத்து கொண்டு அடிமை கீட உண்டாக்கிய அகப்பட்டார் அகப்பட்டார் இவர் என்று அச்சா என்பதை நீக்கிய செப்பு முன்னமே சிந்தையை கூட்டுமே நம் தேவியை இழுத்து வந்துட்டு என்ன பண்ண தெரியுமா, ஒரு மனிதன் பேசுற மனிதனுக்கு துக்கம் வந்தாலும் வார்த்தைகள் தடுமாறும். சிரிப்பு வருது இல்லையா, சிரிக்கிறோம் இல்லையா, சிரிக்கும் போது வார்த்தைகள் தடுமாறும். வெள்ள வரைச்சான் மாலை சூட்டினா அவன் சொல்ல போறான் கொஞ்சமா செய்ய வேண்டிய அம்மா இவரு பெருமை சின்ன ரொம்ப அவ்வளோ புனகுரும்பு இந்த எங்காலாண்டு பெண்ணால் கட்டவன் பலர் யாரால் கட்டுறாங்க தெரியுமா உனக்கு, சொல்லுப்பா. தொட்டு கேட்டான் ஒருத்தன், இங்க வா சொல்லு. தொட்டு கேட்டான் ஒருத்தன், தொடாம கேட்டான் ஒருத்தன், இட்டு கேட்டான் ஒருத்தன், இடாம கேட்டான் ஒருத்தன், எதுவுமே பார்க்காம போனோம்லாம் சிலதுலாம். இல்லை எத்தனை பதம் என்ன உகாருன்னு உனக்கு தெரியுமா, என்னப்பா நீ தான் சொல்லுப்பா. அது அப்பதான் கோபத்தில் வரும். தொட்டு கட்டான் அவன் தலையிலே கை வச்சு செத்தான். யாரு? யாரு? பத்மாசூரன். எவன் தலை மேல கை வைக்கிற அவன் எழுதி சாமலா போனோம். தொட்டானா அவன் கெட்டானா? தொடாம கட்டான். யாரு? ராவணன். இன்னொருத்த மனைவி எடுத்து போய் அசோக வனத்துல வைக்கணும். பெண்கள் வந்து மருதாணி வைக்கிறாங்களே, இதுக்கு உபகாரமா அரை மணி நேரம் நான் பேசுவோம் சபையில். அதுக்கு மருதாணியில் பேரு, மருதவாணி அது பேரு. அதுக்கப்புறம் மருதேவின்னு வருது. அதுக்கு அப்புறம்தான் வெட்டின ராவணன் வெட்டின பிறகு ரத்தம் சிந்தனை எல்லாம் மொத்தம் மருதாணி மரமாக வந்தது. அது கையில் குறை கொட்டா பார் சீதை, அதுக்காகத்தான் சீதை அம்மா வந்து இது கையில் தான் நான் குறை கொட்ட ஆயுதை எவ்வளோ உபகாரம் பேசுவேன் நான். பெண்களானவர்கள் அன்றாடும் மருதாணி அலைய வைக்கிறது அவ்வளோ புண்ணியமா, லட்சுமி கடாட்சமா அது. என்னது லட்சுமி கடாட்சம்? அத மாதிரி போனமே இப்ப என்ன சொன்ன நான் உங்க கையில, என்னப்பா இப்ப என்ன சொன்ன, இப்ப பாண்ட என்ன பாட்டு என்னப்பா சொல்ற? அதாவது துச்சாதனம் வந்து நம்முடைய மனைவி வச்சிர காலத்துல சொல்லின்னு வந்த. ஆமா, ஏதோ அவன் போறாத நேரம் நம்முடைய மனைவி அப்படி செய்தான். அதெல்லாம் இப்படி சொல்லி காட்டுறேன் முடிஞ்சு போன கதை கொடுவோ செஞ்சு என் தம்பின்றா தான் என் வயிறு எரியுது. தம்பின்னு சொல்லக்கூடாதா? தம்பின் அவனே. அப்ப நாங்க யாரு? அட நாங்க தம்பியே இல்லாத போட்டோம். நான் போறேன்றேன்டா. நீ சொன்ன கெடு முடிஞ்சு போச்சு. நாடு நாடு இல்ல
காட்டிலாம் மஞ்சள் எப்படி பறகுதோ அப்படி பறகாச்சிட்டு வந்துடுவோம் நான். அப்படி நீ சொல்லுவேன் சொல்றதில்ல, பறகாச்சிட்டே வந்துடுவோம் நான். ஏன் என்ன பார்த்து அவனுக்கு தெரியும் ஏறா ரயில் இறங்கினா ஜெயிலுன்னு. என்னது ஒரே அடி படவா விடுவான். சரி தம்பி போக வேணாப்பா, போக வேணாம். இந்த நேரத்தில் என் வார்த்தையை நீ கேட்க வேண்டும். நான் போவேன் சண்டைக்கு. சரி நேரம் காலம் வரும் அப்ப அனுப்புறப்பா. இப்போது என்னுடைய வார்த்தைக்கு பகவான தூக்கிக்கலான்றேன். நான் மோரன் சண்டி டேய் டேய் வாங்கடா சண்டைக்கு போலாம். கோபத்திலே தெரியாம பேசுறான், நீ அப்படி பேசலாமா? சண்டைக்கு போலாம். தம்பி பீமா, ஏங்க மகாராஜா, ஓ மகாராஜா, மகாராஜான்னு கூப்பிட்டேன். ஓ மகாராஜா, உங்க காதுல அப்படி கேட்டு நான் என்ன பண்ணுங்க? எல்லாம் மூணு பேரும் சாண்ட குடிக்க பாருங்க. கொஞ்சம் வாங்கப்பா சீக்கிரம். இந்த அண்ணன் வாத்தியை காக்காம போறீங்களா நாயமாப்பா? தலகாணி கட்டி வச்சு போய் தாடோ வந்து போட்டு பட்டு நடந்துட்டு. ஏன் அவளை கஷ்டப்பட்டு கூத்து பாக்குற பத்துக்குனே பாரு உஞ்சாவுக்கு நான் என்ன சொல்றது? இந்த கல்லாங்குத்துல நமக்கு ஆகாது. கல்லாங்குத்தா? அவன் கதையை விடுப்பா. இந்த அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து என் வார்த்தைக்கிறப்பா அண்ணன் ஜாயிக்கிறாமா? எப்படியோ கூடு அதை கூட நான் வந்து. அப்படியா? ஹரிஹரி ஹரிஹரி முரஹரி கிருஷ்ண தேவா அடிய பாபா. பாபா.